டபிள்யூடிசி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் டபிள்யூடிசியோட மதர் சொல்யூஷன். டபிள்யூடிசி அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம். இது வந்து பசுமாட்டு சாணத்துலேருந்து நுண்ணுயிர்களை பிரித்து எடுக்கிற ஒரு திரவம் தான். இதை வந்து நம்ம 2:5:10 என்ற இதில் வந்து தண்ணியில் கலந்து நம்ம செடிங்களுக்கு, மண்ணில் இருக்க செடிங்களுக்கோ இல்லை தொட்டியில் வச்சுருக்க செடிங்களுக்கோ ஊற்றும் போது அந்த மண்ணுடைய வளம் வந்து உங்களுக்கு நல்ல செழிப்பாகுது. நிறைய மண்புழுக்கள் வருது அதில். நீங்கள் அந்த செடியை கலரி விட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நிறைய மண்புழுக்கள் இருக்கும். நம்ம அப்பப்போ அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணை கலரி விடணுன்ற அவசியமே இருக்காது. அவ்வளோ நல்லா மண்ணெல்லாம் புலபுலன்னு இருக்குது. இந்த ஸ்ப்ரேயர் மூலிமா நீங்கள் கொடி வகை செடிங்களுக்கோ இல்லை கீரை வகை செடிங்களுக்கோ அடிச்சிங்கன்னா அந்த இலை வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். பூச்சி இதனால் ரொம்ப நல்லா கட்டுப்படுது. ஸோ இதை வந்து ஒரு ஃபெர்டிலைசராகவும் யூஸ் ஆகுது, ஒரு பெஸ்டிசைடாகவும் யூஸ் ஆகுது. வாங்க இது எப்படி பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க ஒரு பக்கெட்டை, பழைய பக்கெட்டாக இருக்கலாம், பட் சுத்தமாக இருக்கணும். இதில் வந்து தண்ணி ரொப்பிக்கங்க. நான் வந்து 10 லிட்டர் தண்ணி ரொப்பிக்க போகிறேன். நான் 10 லிட்டர் பக்கெட் எடுத்திருக்கேன். இந்த 10 லிட்டர் அப்படின்றது கணக்கு ஒண்டி கொஞ்சம் கரெக்டாக தான் நல்லா அது நொதிச்சு வரும், நம்மளுக்கு நல்லா அந்த ஃபெர்மெண்ட் ஆன ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 10 லிட்டர் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 1 கொட்டாங்குச்சி அளவு வெல்லம் இதுதான் கணக்கு. அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராம்ஸ் வெல்லம் இதுதான் கணக்கு. 200 கிராம்ஸ் நம்ம வெயிட் பண்ணுற வீட்டில் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஈஸியாக எப்படி பண்ணான்றதுக்கோசம் 1 கொட்டாங்குச்சி அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் அதிகமானாலும் கவலையே பட வேணாம், நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும். கொஞ்சம் வெல்லம் நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. இதை பொடிச்சு தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு ஒரு நல்ல மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கும். ஸோ நம்ம வேலை எப்படி ஈஸியாக்கிக்கலான்ட்டு இப்போ பாருங்கள், ஒரு 1/2 hour பொறுத்து வந்து பார்க்குறேன் நல்லா கரைஞ்சிருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு குச்சி போட்டு கலக்கி காட்டுறேன் அது எப்படி கரைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கோசம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டபிள்யூடிசி சல்யூஷன் அதில் ஊற்ற போகிறோம். இது வந்து ஒரு மதர் சொல்யூஷன், நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து எடுத்து வச்சுக்கிறத. இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாரு. இப்போ நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் இது எப்படி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து அவங்க ஷேர் பண்ணால் உண்டு, இல்லாட்டி நம்ம ஆன்லைன்லேயும் இதை வாங்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அதில் கொட்டிட்டேன். ஜஸ்ட் நம்ம வந்து வீட்டில் தயிர் துவைக்கிற கான்செப்ட் தான் இது. எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா அதே மெத்தடில் பண்ணிடலாம். ஸோ ஒரு 10 லிட்டருக்கு 1 லிட்டர் அளவு மதர் சொல்யூஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. ஜஸ்ட் அதை அப்படியே கொட்டிட்டேன். இப்போ வந்து கலக்கி விடணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கொட்டிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடணும். இந்த பக்கெட்டுக்கு சரியான மூடியாக இருந்தால் நீங்கள் அதையே போட்டு டைட்டாக மூடிடலாம். அப்படி வேறு ஏதாவது இருந்தால் கூட நல்லா மூடிட்டு மேலே ஒரு துணியை போட்டு கட்டி வச்சுடுங்க இன்கேஸ் மூடி லூஸாக இருந்தால். ஏன்னா எறும்பு கொசு இதெல்லாம் உள்ளே போச்சுன்னா மல்டிப்புள் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு டே, அதாவது நேற்று நம்ம மதுரை சொல்யூஷன் ஊற்றி மூடி வச்சோம்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. பாருங்கள் மேலே லைட்டாக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இது செகண்ட் டே, மழை பெஞ்சிருக்கு அதனால் மேலெலாம் தண்ணி வந்திருக்கு. நான் ஒரு பின்னாடி ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கிறதுனால அந்த மேலே தண்ணி இருக்கு. இது செகண்ட் டே, நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணி விடலை, இந்த மாதிரி கலக்கெலாம் எதுவுமே விடலை. திரும்பவும் அதே மாதிரி டைட்டாக அந்த கவர் போட்டு மூடி வச்சிடணும். இது தேர்ட் டே, இன்றைக்கும் மழை பெஞ்சிருக்கு. நீங்கள் அந்த மேலே அந்த நொதிச்சு வர்றது, அந்த ஃபெர்மெண்ட் ஆகி வர்றதை பார்த்தீங்கனாலே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு டேக்கும் அது லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து 4th day. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி ஸ்மெல் வருது, அதுவே வந்து நம்மளுக்கு நல்ல ஃபெர்மெண்ட் ஆகி வருது அப்படின்னு அர்த்தம். இது வந்து 5th day. ஒரு நைட் எடுத்திருக்கேன், மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கான நைட் எடுத்திருக்கேன். அதுவும் மழை நல்லா தினமும் பெஞ்சின்னு இருக்க சீசன் தான் இது. இப்போ பாருங்கள் 5th day உங்களுக்கு நல்லாவே அது ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடுச்சு.
ஸோ ஒரு ஒரு டேவும் எடுத்து இந்த வீடியோ பர்பஸ் கோசம் எடுத்துகிட்டு நான் அதே மாதிரி மூடி வச்சிடுறேன். நான் இது வரைக்கும் கலக்கி விடலை, எதுவுமே பண்ணலை. இது 6th டே. இப்போ நல்லா உங்களுக்கு தெரியல ஃபெர்மெண்ட் ஆனது. திருப்பி அதே மாதிரி மூடி வச்சிடுறேன். இது 7th டே. ஸோ இப்போ வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குச்சி ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா அதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை வந்து சல்யூஷனை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு புழுவோ பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா கூட இந்த ஃபில்டரில் அது வந்துடும் நமக்கு. ஆனால் எனக்கு இந்த சொல்யூஷனில் எந்த ஒரு பூச்சுமே இல்லை, வெறும் அந்த க்ரீமி பார்ட் தான் அந்த ஃபில்டரில் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து மெயின் சொல்யூஷன். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு மதர் சொல்யூஷன் ஊற்றினேன் இல்லையா, இதுலேருந்து எடுத்து வச்சது தான். ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, ஒரு பழைய 1 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு மக்கை வச்சு ஃபஸ்ட்டு அதை ஊற்றி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2 1 லிட்டர் பாட்டிலை கூட எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம மறந்துட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம்னா அப்புறமா நம்ம மதர் சொல்யூஷன் வேறு யார்கிட்டயாவது வாங்கணும், இல்லாட்டி ஆன்லைனில் தான் வாங்கணும். இதை வந்து மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு WDC சொல்யூஷன் கிடச்சிருச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு ஒரு செடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது டெரஸ் கார்டனாக இருந்தால் 2 பங்கு மதர் சொல்யூஷன் எடுத்துகிட்டு 5 பங்கு தண்ணி ஊற்றி செடிங்களுக்கு எல்லாம் ஊற்றலாம். இல்லை நீங்கள் கிரவுண்டில் கார்டன் வச்சுருக்கதா இருந்தால் 2 பங்கு இந்த மதர் சொல்யூஷன் எடுத்து 10 பங்கு தண்ணி ஊற்றி கிரவுண்டில் ஊற்றலாம். இந்த WDC சொல்யூஷன்னால் நல்லா வந்து எனக்கு ஹெர்த் வார்ம் மண்புழு நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு சாயிலில். ஒரு ஒரு பாட்டியை நான் எடுத்து வைக்கும் போது கீழெல்லாம் வந்து மண்புழு இருக்கும். ஸோ இது வந்து நல்ல சாயில் ஃபெர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா உதவுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாப்பி கார்டனிங்.